நாட்டில் கொரோனா பெருந்தொற்றின் இரண்டாம் அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொரோனாவின் இரண்டாவது அலையால் நாட்டில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்தும் இதனை தடுக்க மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் ரெம்டெசிவிர் மருந்து, மருத்துவ ஆக்ஸிஜன் ஆகியவற்றுக்கு பல மாநிலங்களில் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. இதனை போக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் நரேந்திரமோடி இது தொடர்பாக பல கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டு தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார். மாநில முதலமைச்சர்களுடனும் ஆலோசனை நடத்திய பிரதமர் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தியை பெருக்கவும் மருந்து தட்டுப்பாட்டை போக்கவும் பல்வேறு தரப்பினருடனும் ஆலோசனை நடத்தி வருகிறார். அரசு உயரதிகாரிகள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள், ஆக்ஸிஜன் விநியோக நிறுவனங்கள், முப்படை தளபதிகள் ஆகியோருடனும் பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் புதுதில்லியில் இன்று பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலையை எதிர்கொள்வது குறித்தும் மருந்து மற்றும் மருத்துவ ஆக்ஸிஜனின் தட்டுப்பாட்டை போக்குவது குறித்தும் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது.